हेलो फ्रेंड्स, नाम इनकी विद्यासमान और कोयल फंक्शन पत्ती था पाक पोरों। पूरा उन्नु सुना दो मैक्सिमम यल्लार को माइंड ला स्ट्राइक आगर दे त्रिशूर पोरं दाने। और सिला पेर के निन्मार पोरा पत्ती तेरे जर कुम। बट पूरा फंक्शन केरला ला यल्ला कोयल यों येरले वंस नडकरा और फंक्शन। आजला और सिला कोयल नडकर फंक्शन रोम्बो कलरफुल आमो रोम्बो एंजॉय पंडर मारी उर कुम। अपड़ी पट्ट और कोयल फंक्शन पत्ती था इंद वीडियो ला नाम पाक पोरों। இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, அதனால இந்த கோயில் பத்தியும் இந்த ஃபங்க்ஷன் பத்தியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுல நிறைய மியூசிக் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கிறதால ஹெட்போன் யூஸ் பண்ணி இந்த வீடியோ பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்கள் சிவசாமி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மேயப்பழம். இந்த கோயில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல கடம்பளிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. கடம்பளிபுரம் பாலக்காடு மெயின் சிட்டிலிருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. பாலக்காடு மெயின் சிட்டிலிருந்து இந்த கோயிலுக்கு வர 30-45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நாங்கள் இந்த கோயிலுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆனோம். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே பூரம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூரம்ங்கிறது என்னென்னா, நம்ம ஊரில் நடக்கிற கோயில் திருவிழா மாதிரி தான். ஒரு கோயில் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஏரியாவில் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு யானையோ இல்லை காலமாட்டு உருவாக இருக்கிற வண்டியையோ ஏற்பாடு பண்ணுவாங்க. கூடவே ஒரு மியூசிக் ட்ரிப்பையும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே பூரம் அன்னைக்கு கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி நின்று மக்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை தான் இந்த ஊரில் பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த கோயிலில் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு கோயில் யானையை தவிர வேறு யாரும் யானையை ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே காலமாட்டு உருவம் இருக்கிற அந்த வண்டியை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலுக்கு வர வழி. எல்லா ஏரியாவில் இருந்தும் மக்கள் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில வண்டி ரொம்ப ஹைட்டாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி லைனில் பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பூரம் அன்னைக்கு இந்த ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிடுறாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பவர் கட்னால இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் டிவி முன்னாடிக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் பூரம் நடக்கிற கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க வண்டியையும் அவங்க குரூப்பையும் யூனிக்காக காட்டுறதுக்காக என்னென்னமோ மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த ட்ரெஸ் கலர். ஒவ்வொரு குரூப்பும் அவங்க கேங்கை தனியாக காட்டுறதுக்காக ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு வரதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில குரூப்போட என்ட்ரியே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப மாஸாகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே இங்கே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இருட்டானதும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த ஏரியா ரொம்ப கலர்ஃபுல்லாகவே மாறிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் கலர்ஃபுல் லைட்ஸ், மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற இந்த ஏரியா மக்கள் இவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு படுவாங்க.
இங்கே ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஹைலைட்டடாக தெரிஞ்ச ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரூப் நம்ம ரெகுலராக கேட்குற சண்டை மேளத்தை விட நடுவில் சாங்கெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ட்ரூப் மியூசிக் மட்டும் இல்லாமல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சேர்த்து கொடுத்தாங்க. நாம் எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஒரு சில தமிழ் சாங் மட்டும் நம்ம கூடவே வரும். நீங்களே இதை பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருவிழானாலே ஷாப்பிங் தான். இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்சி ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. சூடாக மிளகா பஜ்ஜி கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் பூரமுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ் கோழிக்கோடு அல்வா, அரிசி முறுக்கு, அப்புறம் கள்ளபொரி. அதனால் அல்வா கடை இங்கே நிறைய ஓப்பன் பண்ணிக்கிறத நீங்களே பார்க்கலாம். கடைசியாக வான வேடிக்கையோட இந்த பூரம் ஃபெஸ்டிவல் முடியுது. இங்கே ஸ்டே பண்ண ஹோட்டல்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. சப்போஸ் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாலக்காடு மெயின் டவுனில் ஸ்டே பண்ணுறது நல்லது. இங்கே சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் ஒரு ஊருக்கு நார்மலாக எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்குது. ப்ரைஸும் நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ சாப்பிட்ற விஷயத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை.